Hi friends, welcome to Fana's Kitchen. இன்னைக்கு நம்ம ஃபெனாஸ் கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான யம்மியான டெலிஷியஸான ஃப்ரைடு சிக்கன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. நான் வந்து ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன் வந்து மீடியம் பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து நம்ம மேரினேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் சிக்கனில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டேன். ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிட்டேன். ஒரு ஃபுல் லெமன் வந்து அதில் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விடுறேன். ஃபுல் லெமனுடைய ஜூஸ் வந்து நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம சிக்கனை மிக்ஸ் பண்ணி விடுறோம். வேறு எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பெப்பர், சால்ட் அண்ட் லெமன். இதை நாளையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணுறோம். நல்லா சிக்கனை வந்து மிக்ஸ் பண்ணி விடுறோம். நல்லா எல்லா பக்கத்துலேயும் சிக்கனில் வந்து அந்த மசாலா வந்து கோட் ஆகணும். லெமன், அஃப்கோர்ஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பெப்பர், சால்ட் எல்லாமே சிக்கனில் கோட் ஆகணும். செகண்ட்லி நம்ம வந்து ஒரு எக்கு வந்து அதில் நான் வந்து உடச்சி ஊற்றுறேன். அந்த எக்கையும் நம்ம வந்து நல்லா கோட் பண்ணி விடுறோம். ஒரு எக்கு வந்து நான் அதில் உடச்சி ஊற்றிடுறேன். அந்த எக்கும் வந்து நல்லா எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம எக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தேர்ட் வந்து நான் வந்து மில்க் ஆட் பண்ணுறேன். ஒரு கப் மில்க் ஆட் பண்ணுறேன். அந்த மில்க் வந்து நல்லா சிக்கன் முங்குற அளவுக்கு நம்மளுக்கு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கப் மில்க் ஆட் பண்ணி விடுங்க. அதையும் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் வந்து ஆப்பிள் சீடர் வினேகர் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் ஃபுல்லாக நம்ம பாலில் வந்து முங்கி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது அந்த அளவுக்கு நம்ம மில்க் ஆட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சிக்கன் ஃபுல்லாக இம்மர்ஸ் ஆகிருக்கணும் மில்கில். ஒரு டீஸ்பூன் நம்ம ஆப்பிள் சீடர் வினேகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அது செட் ஆகட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு 3 hours இல்லை 4 hours நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ ஃப்ளார் மிக்சர் வந்து ரெடி பண்ணிடலாம் கோட் பண்ணுறதுக்கு. அதுக்கு நான் வந்து ஒரு கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். 2 teaspoons கார்ன்ஃப்ளார் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சால்ட், உப்பு. இப்போ எதில் எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சிக்கனை கோட் பண்ணுறதுக்கு இது அடுத்து ஒரு பவுலில் வந்து நம்ம கோல்டு வாட்டர் எடுக்கணும். அதுக்காக நான் வந்து ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ஃப்ளார் மிக்சரும் ரெடி ஆயிடுச்சு, கோல்டு வாட்டரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து சிக்கனை எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்து வந்து இப்போ வந்து நம்ம சிக்கன் ஒவ்வொரு பீசஸாக எடுத்து அந்த ஃப்ளார் மிக்சரில் கோட் பண்ணிவிட்டு கோல்டு வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு திருப்பி ஃப்ளார் மிக்சரில் நம்ம கோட் பண்ணி வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளார் மிக்ஸில் நல்லா கோட் பண்ணிடலாம். நல்லா எல்லா ஓட்ஸ் ஃபுல்லாக சிக்கன் ஃபுல்லாக படணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக மசாஜ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து அப்படியே அதை எடுத்து நம்ம கோல்டு வாட்டரில் ஒரு டிப் பண்ணிடணும். டிப் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நம்ம ஓட்ஸ் மிக்சரில் ஃபுல்லாக சிக்கனை நம்ம கோட் பண்ணணும். எல்லா இடத்துலையும் படும்படி நம்ம வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். அங்கங்கே ப்ரெஸ் பண்ணி விட்டு ஓட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் படும்படி நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். அதை பாருங்கள், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கோட் பண்ணியாச்சு. இதே போல் நம்ம எல்லா சிக்கன் பீஸஸையும் நம்ம கோட் பண்ணிக்கலாம்.
நல்லா ப்ரெஸ் பண்ணி நீங்கள் சிக்கன் பீசஸை அப்படியே ப்ரெஸ் பண்ணி மிக்சர் எல்லாம் படும்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கோட் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் சூப்பராக நல்லா கோட்டாகி வருது. ஸோ இதே மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியது தான். நல்லா இதே போல் ஒவ்வொரு பீஸையும் நம்ம வந்து கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து கோட் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் அடுப்பில் வச்சாச்சு. ஆயில் ஆட் பண்ணுறோம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிருக்கணும். நல்லா ஹீட் பண்ணிக்கங்க ஆயிலை. சிக்கன் ஆட் பண்ணுறதுக்கு முத நல்லா ஹீட் பண்ணியிருக்கணும். சிக்கன் ஒன்ஸ் சிக்கன் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் சிம்மில் நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ தான் உள்ளே வந்து உங்களுக்கு சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகும். ஓவர் ஹீட்டில் வச்சிட்டிங்கன்னா உள்ளே சிக்கன் வந்து ஃப்ரை ஆகாது. ஸோ போடும்போது ஹை ஹீட்டில் இருக்கணும். அப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கணும், சிம்மில் வச்சுக்கணும். வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள் நம்ம ஃப்ரைடு சிக்கன் எவ்வளோ சூப்பராக கோல்டன் கலரில் அழகாக ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்குக்கு இது ரொம்ப ஏதுவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு. உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் எல்லாம் கொடுங்க. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எம்மியான டெலிஷியஸான ஃப்ரைட் சிக்கன் நம்ம கிச்சனில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. நம்ம ஃபெனாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thank you very, very much.